ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஸ்பைசி அண்ட் டேஸ்டி கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ரொம்ப சுவையான, உடம்புக்கு ரொம்ப ஆரோக்கியம் தரக்கூடிய நாட்டுக்கோழி வறுவல் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இந்த நாட்டுக்கோழி வறுவல் வந்து நான் எங்கள் அம்மாக்கிட்டேருந்து கற்றுக்கிட்டேன். டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும், நீங்கள் வந்து சீக்கிரமாகவும் செஞ்சிடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த வறுவல் வந்து 20-30 நிமிஷத்துக்குள்ளாரையே நம்ம செஞ்சு முடிச்சிடலாம். இது வந்து ரசம் சாதத்துக்கு வந்து நல்ல ஒரு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். நான் இன்றைக்கி வந்து 400 கிராம் அளவுள்ள நாட்டுக்கோழி எடுத்து அதில் கொஞ்சமாக இஞ்சி பூண்டு விழுது, அதுக்கப்புறமா மஞ்சள் தூள் சேர்த்து ஒரு 3 விசில் போல் விட்டு எடுத்து வச்சுருக்கேன். 80% அளவுக்கு வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கப் அளவுக்கு சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் 2 கலந்து எடுத்திருக்கேன். சின்னதாக ஒரு தக்காளி பழம், கருவேப்பிலை, மல்லித்தூள், மிளகுத்தூள், காரத்துக்கு தனி மிளகாய்த்தூள், கல்லுப்பு, அதுக்கப்புறமா இங்கே ஒரு மசாலா பேஸ்ட் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இது என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நாட்டுக்கோழி குழம்பு வைக்கிறதுக்கு ஒரு மசாலா அரைச்சிருப்போம், அதுலேருந்து ஒரு 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு நான் அந்த மசாலா பேஸ்ட் வந்து எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வந்து இந்த குழம்புக்கு ரொம்ப ரொம்ப சுவையை கொடுக்கும். நீங்கள் அந்த குழம்பு வைக்கும் பொழுது நீங்கள் எவ்வளோ வறுக்கிறீங்களோ அதுக்கு தகுந்த அளவு அதை எடுத்துக்கோங்க. இப்போ கடாயில் வந்துட்டு நம்ம நல்லெண்ணெய் எடுத்துக்கலாம். எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறமா தாளிப்பு பொருட்களான பட்டை, ஏலக்காய், கிராம்பு, அன்னாச்சி மொக்கு இதெல்லாம் போட்டு வதக்கி விட்டுட்டு நம்ம வந்து வெட்டி வச்சுருக்க பெரிய வெங்காயத்தையும் சின்ன வெங்காயத்தையும் கலந்து வந்து வதக்கி விட்டுடலாம். நீங்கள் முழுவதுமே சின்ன வெங்காயம் போட்டாலும் டேஸ்ட் வந்து ரொம்பவே நல்லாயிருக்கும். வெங்காயம் வதங்கினதுக்கப்புறமா நம்ம வந்து நாட்டுக்கோழி குழம்புக்கு அரைச்ச மசாலா விழுது வந்து 2 டேபிள்ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துறேன். உங்களுக்கு வந்து நாட்டுக்கோழி குழம்பு எப்படி பண்ணுறதுங்கிற லிங்க்கை வந்து நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். அந்த மசாலாவை வந்து இதில் சேர்த்திக்கோங்க. இதுதான் இதனுடைய ஸ்பெஷல். கொஞ்சமாக தனி மிளகாய்த்தூள், காரத்துக்கு தகுந்த மாதிரி மல்லித்தூள் தேவையான அளவு. நீங்கள் அந்த மசாலா வந்து குழம்பு மசாலா ஜாஸ்தியாக எடுத்தீங்க அப்படின்னா இந்த தூளெல்லாம் வந்து கம்மி பண்ணிக்கோங்க, அதில் ஏற்கனவே வந்து காரம் இருக்கும். வெட்டி வச்சுருக்க சின்னதாக ஒரு தக்காளி பழத்தையும் இதில் வந்து சேர்த்திக்கலாம். உங்களுக்கு அந்த மசாலா பேஸ்ட்லேயே வந்து நம்ம எல்லாமே ஆட் பண்ணியிருப்போம். தேங்காய், மல்லி, சோம்பு, சீரகம், மிளகு, மிளகாய் வத்தல் எல்லாமே வந்து ஆட் பண்ணியிருப்போம். அது வந்து நல்ல டேஸ்ட்டை கொடுக்கும். கருவேப்பிலையும் போட்டு நம்ம வதக்கி விட்டுக்கலாம். இப்போ எல்லாமே வந்துட்டு நல்லா வெந்து வதங்கி வந்துருச்சு. இந்த மசாலா ஆட் பண்ணுறதுனால உங்களுக்கு வறுவல் வந்து ரொம்ப ட்ரையாக இருக்காது. நம்ம சாதத்தில் போட்டு பிசைஞ்சு சாப்பிட்றதுக்கும் நல்ல டேஸ்ட்டை வந்து கொடுக்கும். அதுக்காக தான் இந்த மசாலா பேஸ்ட்டு வந்து ஆட் பண்ணுவாங்க. அதே சமயம் நீங்கள் குழம்பு வைக்கும் பொழுது அந்த பேஸ்ட்டை மட்டும் போட்டுமே சிம்பிளாக வந்து இந்த வறுவல் சீக்கிரமாக பண்ணி முடிச்சிடலாம். டேஸ்ட்டும் அட்டகாசமாக இருக்கும். எல்லாமே வந்து நல்லா வதங்கி வந்துடுச்சு. இதுக்கப்புறமா நம்ம வந்து வேக வச்சு வச்சுருக்கேன் நாட்டுக்கோழியை வந்து இதில் சேர்த்திடலாம். தண்ணியை வேஸ்ட் பண்ணாதீங்க. சிக்கனோட இந்த மசாலா எல்லாம் சேர்ந்து வெந்து வரும்பொழுது இந்த தண்ணி வந்து இஞ்சிடும். அதனால் தண்ணியை வேஸ்ட் பண்ணாமல் சேர்த்திக்கோங்க. இதில் வந்து இஞ்சி பூண்டு விழுது, மஞ்சள் தூள் எல்லாமே நம்ம சேர்த்திருக்கோம். இதை வந்து மூடி போட்டு ஒரு 20 நிமிஷம் போல் குக் பண்ணுங்கள். நடுவில் நடுவில் திறந்து வந்து நீங்கள் கலந்து விட்டுக்கோங்க, அடிப்பிடிக்காமல் வந்து பார்த்துக்கோங்க. பாருங்கள், ஓரளவுக்கு வந்து உங்களுக்கு தண்ணி வந்து இஞ்ச ஆரம்பிச்சிருக்கு. திருப்பி மூடி போட்டு நம்ம குக் பண்ணலாம். இப்போ 1/4 வாசி அளவுக்கு நல்லாவே வந்து தண்ணி வந்து வத்தி வந்துடுச்சு. இந்த ஸ்டேஜில் வேணும்னாலும் நீங்கள் வந்து இறக்கிக்கலாம். சாதத்தோட பெரட்டி சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். இல்லை அப்படின்னா இன்னும் 2-3 நிமிஷம் விட்டிங்கன்னா இன்னும் ட்ரை ஆகிடும். நான் வந்து எடுத்து வச்சுருக்க மிளகுத்தூள் சேர்த்திக்கிறேன். உங்களுடைய காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்திக்கோங்க. மிளகுத்தூள் ஃப்ளேவர் பிடிக்கலனாலும் நீங்கள் வந்து சேர்த்தாமல் விட்டுடலாம், பட் சேர்த்துனீங்கன்னா நல்லாயிருக்கும். நல்லா மிளகுத்தூள் வந்து எல்லா சிக்கன்லேயும் படுற மாதிரி வந்து கலந்து விடுங்க. அந்த மிளகுத்தூளினுடைய பச்சை வாசனை வந்து ஒரு 1-2 நிமிஷம் ஆகும் அது போகிறக்கு. அதுக்கப்புறமா நம்ம வந்து கருவேப்பிலையும் மல்லி இலையும் தூவி வந்து இதை இறக்கிடலாம். பார்க்குறக்கே எவ்வளோ நல்லாயிருக்கு பாருங்கள். அதே மாதிரி டேஸ்ட்டும் வந்து ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். இன்றைக்கி உள்ள டிப் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து சின்ன வெங்காயம் வாங்கி, அதாவது விலை கம்மியாக இருக்க சீசனில் வாங்கி ரொம்ப நாளைக்கு நீங்கள் வச்சுக்கணும் அப்படின்னா, அந்த வெங்காயம் வந்து நடவு வெங்காயமாக இருந்தது அப்படின்னா ரொம்ப நாளைக்கு நல்லாயிருக்கும். அதாவது வெங்காயம் வந்து உங்களுக்கு நாற்று போட்டு முளைக்க வைப்பாங்க, இன்னொன்று வெங்காயத்தையும் வந்து நட்டு வைப்பாங்க. ஸோ அந்த நடவு வெங்காயமாக இருந்தால் ரொம்ப நாளைக்கு வந்து உங்களுக்கு வெங்காயம் தாங்கும்.
ஒரே கட்டையில் நிறையா வெங்காயம் பிடிச்சிருக்கும், அதுதான் வந்து நடவு வெங்காயம். நாற்று வெங்காயங்கிறது பெருசாக இருக்கும், சீக்கிரமே வந்து உங்களுக்கு கெட்டு போயிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் ஷேர் பண்ணுங்கள். இது வரைக்கும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பட்டன் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. குக் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்ட்டு எங்களுக்கு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவை அறிந்திட சுவைத்து பாருங்கள். தேங்க்யூ.